Hi friends, now we are going to be Pondicherry Ponnu Srini Paiyan. Enga channel neenga first time paakradha irundha marakama subscribe pannunga, pakkathula ulla bell icon-ah click pannikkidunga friends. Appo dhaan naanga pora videos adutha adutha ungala vandhu serum. Innikku vandhu naanga ungala meet pannirukkaradhu kaaranam enna nu kettingna friends, neenga thumbnail vachi kandupidichirupeenga naan edha pathi pesa porennu. Hair fall danga eppozhume vandhu hair fall appadina நிறைய பேருக்கு கண்டிப்பா முடி கொட்டும். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 40ல இருந்து 70 முடி வரைக்கும் கொட்டிறது வந்து நார்மல் தான். அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அதை மீறியும் எனக்கு வந்து அதிகமா வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில ரீசன் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா மெடிசன் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. இன்னொன்று வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பா ஹேர் லாஸ் ஆகும் தான். ஏன்னா அவங்க கண்டினியூஸா மெடிசன் எடுத்துட்டு இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகும் தான். ஸோ நம்ம வந்து அதை டேரி பண்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து பர்ஃபெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஃபுட்டுலாம் நம்ம நல்லபடியாக எடுத்துக்கலாம். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் எந்தெந்த ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. நீங்க அந்த வீடியோவும் பாக்குறதா இருந்தா நீங்க என்னோட சேனல்ல போய் பாருங்க, உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ வந்து எல்லாமே தைராய்டோ இல்ல வேற ஏதோ ரீசனோ சரியான ஹெல்த்தி ஃபுட் நீங்க எடுக்கல, எதுவா வேணா இருக்கட்டும் ரீசன், ஆனா உங்களுக்கு முடி வந்து அளவுக்கு அதிகமா கொட்டுது. அதாவது நான் சொல்ற அந்த 40ல இருந்து 70 இல்லைன்னா 100 வரைக்கும் முடி கொட்டுதுன்னா ஓகே, பட் அதையும் மீறி வந்து ரொம்ப அதிகமா முடி கொட்டுது அப்படின்றவங்களுக்கு சூப்பரான சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு கேட்டிருக்கீங்க, படிச்சிருப்பீங்க. ஏன் யூடியூப்ல அதை பத்தி நிறைய வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. பட் அது ஒரு மெடிசன் அப்படின்ற அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுல என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். திரிபல்லாவில என்னென்ன இருக்குன்னா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த மூணுமே இருக்கு. இந்த மூணும் வந்து ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி அவ்வளோ நல்லது செய்யும். நெல்லிக்காய் வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அதாவது நெல்லிக்காயை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டா என்ன பலன்கள் கிடைக்குமோ, காய வச்சு சாப்பிட்டாலும் அதே பலன்கள் தான் கிடைக்கும். அது எப்படி இப்போ வந்து ஒரு கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கும் போது காஞ்ச கருவேப்பிலை சாப்பிட்டாலும் பச்சையான கருவேப்பிலை சாப்பிட்டாலும் எப்படி ஒரே மாதிரி பலன்கள் தருதோ அதே மாதிரிதான் நெல்லிக்காயோட பலன்களும். நெல்லிக்காயில பச்சை விட்டமின் சி வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அதிகமா எடுத்துக்கும் பொழுது நம்மளோட ஹேர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பா சால்வ் ஆகும். இப்போ இந்த நான் சொன்ன இந்த திரிபலா வந்து சூரணமாவும் எடுத்துக்கலாம், பீல்ஸாவும், அதாவது டேப்லெட் பேஸ்லையும் இருக்கு. நிறைய நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்குது, பிராண்டடாகவும் இருக்கு. நீங்கள் பொதுவாக நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த டேப்லெட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், பயப்பட டேப்லெட்னாலே கெமிக்கல் இருக்கும் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இது முழுக்க முழுக்க எந்த வித கெமிக்கலும் சேராத கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த மூன்றும் சேர்ந்த கலவை தான் டேப்லெட் பேஸில் வச்சுருப்பாங்க. சில பேர் கேப்சூலாகவும் வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதை எப்படி எடுத்துக்கணும்னா காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இப்போ வந்து அளவுக்கு அதிகமாக முடி கொட்டுது, அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஒருத்தவங்களுக்கு, அதாவது சரியாக செரிமானம் இல்லைனாவே கண்டிப்பாக வந்து நம்ம ஹெல்த்தியாக இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தனமாக நான் சொல்ல முடியும். ஸோ நமக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம வயிற்றில் வந்து அளவுக்கு அதிகமாக டாக்ஸின் சேர்ந்து போயிருக்கு, நம்ம பாடியில் நம்ம பிளட்டில் எல்லாத்துலேயுமே டாக்ஸின் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சூப்பரான மெடிசன் தான் திரிபலா. ஸோ இந்த திரிபலா டேப்லெட்டை நான் சொன்ன மாதிரி காலை மலை ரெண்டு வேளையும் எடுத்துக்கோங்க. அப்படி செய்யும்போது நம்ம உடம்புல இருக்க எல்லா டாக்ஸினும் வந்து வெளியே வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தியாக இருந்தனா நம்மளோட முடி வளர்ச்சி கண்டிப்பாக தூண்டும். கண்டிப்பாக வந்து இந்த திரிபலா நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது வெளியே தெரியாது. நம்ம ஒரு நாட்டு மருந்து டாக்டர்கிட்ட சித்தா டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க நமக்கு ஒரு டேப்லெட் தருவாங்க, அது இது இந்த டேப்லெட் தானே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இந்த டேப்லெட்டை எடுத்துக்கோங்க. இம்யூன் சிஸ்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்தும். இம்யூனிட்டி வந்து நமக்கு வந்து பாடியில் அதிகமாக இருந்ததுனாலே கண்டிப்பாக வந்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். ஸோ நான் வந்து இம்யூனிட்டி ப்ராப்ளம் வரும், பிளட்டை சுத்தம் பண்ணும், நம்ம உடம்புல இருக்க எல்லா டாக்ஸினும் வந்து ரிமூவ் பண்ணிடும். அப்புறம் நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து ஃபங்கஸ் அதை வந்து டேண்ட்ரஃப் இருந்ததுனாலும் அதை வாஷ் அவுட் பண்ணிடும். அவ்வளோ ஸ்ட்ராங் நமக்கு தரும் அதை சாப்பிடும் பொழுது.
நமக்கு வந்து எல்லாத்துக்குமே சூப்பரான ரிசல்ட் தான் இது. ஆனால் நான் சொல்றது ஹேருக்காக பர்டிகுலராக நான் பேசிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் 1 மந்த் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, ஒரு 15 நாள் விட்டுடுங்க, திரும்பவும் நீங்கள் 1 மந்த் எடுத்துக்கோங்க. இந்த 1 மந்த் நீங்கள் எடுக்கும் பொழுதே உங்களோட ஸ்கின்னும் சரி உங்களோட ஹேரும் சரி சூப்பராக இருக்கும். ஸ்கின்னு வந்து அவ்வளோ பாலிஷாக இருக்கும். ஹேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பேபி ஹேர்ஸ் வரும். அதோட முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீமெச்சூர் ஹேர் வர்றதை ஸ்டாப் பண்ணிடும். அதாவது இளம் நரை வர்றதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடும். சில பேருக்கு ஃபேமிலியில் வந்து இயற்கையாகவே வந்து அவங்க ஜெனட்டிக்லாம் வந்து அவங்க வீட்டில் வந்து இருக்கும் ப்ரீமெச்சூர் ஹேர், சீக்கிரமாக வர்றவங்க நிறைய பேர் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த டேப்லெட்டை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அதுலேருந்து ஈஸியாக நம்ம தப்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இங்கே நான் சொன்னேன், இந்த திரிபல்லா டேப்லெட்டையோ இல்லை சூரணமாவோ எடுத்துக்கோங்க. சூரணமா பவுடர், சூரணன்றது ஒன்றும் இல்லை, பவுடராக இருக்கும், டேப்லெட்டாகவும் இருக்கும், கேப்சூலாக இருக்கும், 3 வடிவிலையும் நமக்கு கிடைக்கும். சூரணமாக நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு பிஞ்ச் எடுக்கணும், அதாவது வெறுக்கடி அளவுன்னு சொல்லுவாங்க. வெறுக்கடின்றது பூனையோட கால் தான் வெறுக்கடின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த 3 விரலால் நம்ம இப்படி எடுத்து இப்படி வைக்கிறது தான் வெறுக்கடி அளவு. அதை நீங்கள் சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி காலை மாலை அது போல் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அளவுலாம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, டேப்லெட் பேஸ்லேயோ இல்லை கேப்சூல் பேஸ்லேயோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ சொல்கிறேன்னே நான் இதை எடுத்துக்கிட்டேனா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பீங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு சொல்கிறேன். நான் வந்து என்னோட பர்சனல் இது, இதை நான் வெளியே சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல. நான் 9th படிக்கும்போது, அதாவது எத்தனை வருஷம் என்னாலே கவுண்ட் பண்ண முடியல, நான் 9th படிக்கும்போது எனக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இஷ்யூ இருந்துச்சு. அப்போது வந்து நான் சித்தா டாக்டர்கிட்ட, எங்கள் வீட்டிலருந்து இங்கிலீஷ் மெடிசன் போனாங்க, செட் ஆகலை, நான் வந்து சித்தா மெடிசன் தான் எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து அதில் வந்து நான் வந்து 3 டேப்லெட் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ வந்து சூரணமாக தான் தருவாங்க. அப்போயே எனக்கு வந்து திரிபலாவை டேப்லெட் லிஸ்ட்டில் உருட்டி தருவாங்க. அது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மாதம் சாப்பிட்ருப்பேன். அரௌண்ட் 2 மாதம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மாதம் வந்து அந்த 3 டேப்லெட், அந்த 3 டேப்லெட்டோட பேரில் எனக்கு திரிபலா மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, மற்ற ரெண்டும் எனக்கு ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதையும் சாப்பிட்டேன். நான் 9th படி, உங்களுக்கு என்கிட்ட இருந்துச்சுன்னா கூட நான் காமிக்கிறேன். 10th படிக்கும் பொழுது என்னோட ஹால் டிக்கெட் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நான் அவங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து 1.5 மாதம் வரைக்கும் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டேன், எனக்கு சரியாக கிடைக்கிறதுக்கு. அப்புறம் 6 மாதம் வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த மெடிசன் எடுத்ததுனால தான் எனக்கு வந்து வந்திருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு என்னோட இது. 10th படிக்கும்போது நான் மடித்து கட்டினாலே எனக்கு இவ்வளோ தான் வரும். ஆனால் என் 10th ரிசல்ட்டு முடிச்சுனா 11th ஜாயின் பண்ணும்போது என்னோடய ஜடையை நான் மடித்து கட்டினாலே இங்கே வரும். எனக்கு மடிச்சு கட்டின ஜடையும் எனக்கு இங்கி வரைக்கும் வரும். எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க, எனக்குமே ஷாக்காக தான் இருந்தது. எப்படி அந்த சம்மரில் தான் எனக்கு முடி வந்து நல்லா வளர்ந்துச்சு. நான் எடுத்துக்கிட்ட அந்த மெடிசன், அந்த 3 மெடிசன் தான் அதுவும் ஒன்று. மேபி அதுவும் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்புறம் நான் வந்து அப்போ எனக்கு தெரியல, அதை இப்போ நான் யூட்டிலைஸ் பண்ணேன், மேபி இருக்கலாமோ, அதனால் கூட இருக்கலாமோ அப்படின்னு எனக்குள்ளார தோணுச்சு. ஸோ வந்து நான் யூஸ் பண்ணேன். அப்போ யூஸ் பண்ணதே இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி நானாகவே வந்து கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை வந்து பாண்டிச்சேரியில் இருக்க பிரான்ச், நான் வந்து அங்கே வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி 30 டேப்லெட்ஸ் உள்ளதை நான் வாங்கினேன். ஆனால் நான் வந்து ப்ராப்ளம் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு செல்ஃப் மெடிசனாக எடுத்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, காலையில் மட்டும் எம்டி ஸ்டொமக்கில் போட்டுட்டு 1/2 ஹவர் கழித்து நான் சாப்பாட்டுக்கு முன்னாடி எம்டி ஸ்டொமக்கில் நான் அதை எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து. எதனால் நான் எடுத்துக்கிட்டேன்னா, எனக்கு ப்ரீமெச்சூர் ஹேர் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் 30+ அப்படின்னாலே கண்டிப்பாக வரும் தானே. ஸோ வந்து அதனால் நான் ப்ரிகாஷனாக நான் வந்து 1 மந்த் எடுத்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கேப் விட்டுட்டேன், இப்போ நான் எடுத்துக்கல. ஸோ எனக்கு நல்ல ரிசல்ட் வருது. நான் வந்து எனக்கு அது யூஸ் இருந்ததுன்றதுனால தான் உங்கள் கூட நான் அதை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பயமே இல்லாமல் நம்ம திரிப்பிலாக வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எல்லா நாட்டு மருந்து கிடைக்கலாம், டேப்லெட் பேஸ்லேயே கிடைக்குது. கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும்னு நம்புகிறேன். உங்களை நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.